வணக்கம், நான் வெங்கட், மிஸ்டர் டைரக்டர்ஸ். இது உங்களுக்கான நேரம். நம்ம இந்த சேனல் மூலமாக சினிமா பற்றிய முழுமையான விவரங்களை பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் போங்க, ஆல் வீடியோஸ்ன்ட்டு ஒரு லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் பேசுகிற முதல்லேருந்து இப்போ வரைக்கும் பேசுகிற வீடியோக்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 120 வீடியோக்கள் இருக்கலாம். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவை ஒரு சின்ன நிகழ்வை பார்த்து எப்படி வந்து சினிமாவாக மாற்றுறது, 2.5 மணி நேரம் படமாக எடுக்கிறதுன்றது வந்து சென்சார் பண்ணுற வரைக்குமான வேலைகளை படிப்படியாக சொல்லிகிட்ருக்கேன். நிறையா இன்னும் நுணுக்கமான விஷயங்களையும் வந்து பேசி அந்த வீடியோ போட்டிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஃப்டியோ விஸ்காமல் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தெளிவு விளக்கங்கள் கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டு அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். எனக்கு பர்டிகுலராக சில விஷயங்கள் மட்டும் தெரியுன்றவன்றங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட் வாங்க. ஒரு 25, 26, 27 பிளேலிஸ்ட் இருக்குது. ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங்கு, எடிட்டிங்கு, ட்ரிம்மிங்கு, சாங் கம்போசிங்கு, பட்ஜெட் ஒர்க் அவுட்டு இப்படி நிறையா இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற வீடியோவை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு வந்து நிறையா சினிமாவை பற்றி நீங்கள் தேடி பார்த்துட்ருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க, பார்த்துட்ருப்பீங்க. அந்த அதற்கான வீடியோக்களை நெட்டில் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறப்ப ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பார்த்தோடனே ஜட்ஜ் பண்ணிடுவீங்க, இது நமக்கு கைட் பண்ணுமா பண்ணாதான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது திருப்தியாக, இந்த வீடியோக்கள் நான் பேசுகிறதெல்லாம் திருப்தியாக இருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் உடனே பார்த்துடலாம். அதே மாதிரி இதையும் பார்த்து முடிச்சிட்டோம், சில டவுட்ஸ் இருக்குது, என்ன யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் உங்களுடைய செல் நம்பர் கொடுங்க, இல்லை அப்படின்னா purvi150cc@gmail.com. டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மெயில் ஐடி இருக்குது, அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய நம்பரை போட்டு கொடுங்க, நானே ஃப்ரீயாக இருக்கிறப்ப கூப்பிட்றேன், என்ன டவுட்டோ க்ளியர் பண்ணிடலாம். சரி, இன்றைக்கான வீடியோ போயிடலாம். செட் ப்ராப்பர்ட்டி பார்க்குற அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை அசோசியேட் டைரக்டருக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும், எந்தெந்த மாதிரியான இக்கெட் வரும், அதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறது, இதுதான் பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்து இன்றைக்கான இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த செட் ப்ராப்பர்ட்டிக்கான பொருள் நம்ம என்ன சொல்கிறோம், ஹையர் பண்ணுறோம், வாடகை எடுப்போம், இல்லை புதுசாக நம்ம இந்த படத்துக்காக ரெடி பண்ணுவோம், இல்லை புதுசாகவே சில விஷயங்கள் வந்து வாடகைக்கு கிடைக்காது, ரெடி பண்ணவும் முடியாது, புதுசாகவே சில விஷயங்கள் வாங்குற மாதிரி இருக்கும், அதை காசு கொடுத்து வாங்கியிருப்போம், இப்படியான பொருட்களெல்லாம் தான் இது பண்ணியிருப்போம். இப்போ வாடகைக்கு எடுக்கிற பொருள்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா 20 நாள், அதாவது 20 சீனு 30 நாள் ஷெட்யூலுன்னு போட்டு இப்போ நீங்கள் அந்த விஷயம் தான் இப்போ போயிட்டுருக்கு. 20 சீன் எடுக்க போகிறோம், 30 நாள் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதற்கான இதெல்லாம் நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்க, எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் இது சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயாச்சு. இப்போ உங்களுக்கு வாடகைக்கு நீங்கள் ஹையர் பண்ணக்கூடிய பொருள் இருக்குல்ல, உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொந்தமாக வாங்கினது வாங்கிட்டீங்க, ஆர்ட் டைரக்டரை வச்சு ரெடி பண்ணுறது அவரும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. வாடகைக்கு வர வேண்டிய பொருள் வந்து உங்களுக்கு எல்லாமே முதல் நாள் ஷூட்டிங்க்கு தேவைப்படாது. இப்போ 5வது நாள் ஷூட்டிங்க்கு ஒரு 2 பொருள் வந்தால் போதும், 8வது நாள் ஷூட்டிங்க்கு ஒரே ஒரு பொருள் வர மாதிரி, அதாவது உதாரணத்துக்கு ஒரே ஒரு பைக்கு மட்டும் வர மாதிரி இருக்கும். 8வது நாள் ஷூட்டிங்க்கு ஒரு என்ஃபீல்டு, பழைய ராயல் என்ஃபீல்டு வேணும், இல்லை ராஜ்தூத் வேணும்ன்ற டைரக்டர் ஒரு ஃபீல் பண்ணியிருக்காருன்னு வைங்க. இப்போ அந்த ராஜ்தூத் வண்டி, இல்லை எஸ்டி வண்டி, இல்லை பழைய யமஹா வண்டி, இது மாதிரி வேணும் அப்படின்ட்டு டைரக்டர் அந்த இதில் இருக்குது, நீங்கள் அந்த ஸ்பெஷல் ப்ராப்ஸில் நோட் பண்ணிருக்கீங்க. அந்த பைக்கு என்றைக்கு வரணும், எத்தனை நாள் ஷூட்டிங்கில் வரணும், நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஷெட்யூல் போட்டு வரப்போ 8வது நாளில் அந்த பைக்கு தேவைப்படுது, நீங்கள் நினச்ச மாதிரி எந்த தடங்களும் இல்லாமல் ஷூட்டிங் போயிட்டே இருக்குது அப்படின்றப்ப கரெக்டாக அந்த பைக்கு 8வது நாள் தேவைப்படும். நீங்கள் அதை என்ன பண்ணிடணும், 7வது நாள் நைட்டு, 7வது நாள் காலையிலேயே மேனேஜர்கிட்ட, ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட, சார் நாளைக்கு பைக்கு தேவைப்படும், வந்துருமா பார்த்துட்டிங்களா, அவர் நீங்கள் ஞாபகப்படுத்தணும். அதெல்லாம் வர வைக்க வேண்டியது மேனேஜருடைய வேலை, ஆனால் ஞாபகப்படுத்த வேண்டியது அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், யார் செட்டு பார்க்குறாங்களோ அவங்க சொல்லணும். ஞாபகப்படுத்தும் அவரும் வேணும்னெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க, அதான் சில டைம் வேணும்னு செய்வாங்க. மேக்ஸிமம் வேணும்னு யார், எல்லாருமே அந்த படத்துக்காக தான் ஒர்க் பண்ணுறப்ப வேலை மும்முரத்தில் மறந்துடுவாங்க, ஒரு நாள் தள்ளி இருக்குன்ற மாதிரி அவர் நினச்சிருப்பார். அதனால் நீங்கள் 7வது நாள் காலையிலேயே, சார் நாளைக்கு பைக்கு தேவைப்படும் சார், சீன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம், கரெக்டாக ஞாபகம் இருக்குது தலை, ஞாபகம் இருக்குது பாஸ் அப்படிம்பாரு. அப்புறம் நைட்டு பேக்கப் பண்ணதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு 7:30, 8 மணி குளிச்சு கிழிச்செல்லாம் ரிலாக்ஸாக இருக்கிறப்ப ஒரு ஃபோன் பண்ணி, சார் வண்டி சொல்லிட்டீங்களா, சொல்லிட்டேன், வந்துடும் நாளைக்கு, டோன்ட் வரி, நிம்மதியாக தூங்க அப்படிம்பார் மேனேஜர் உங்களை. இதெல்லாம் தான் இந்த விஷயங்கள். சரி, இப்போ நீங்கள் இங்கே ஆஃபீஸில் உட்காந்து ஷெட்யூல் போட்டிங்கல்ல 20 சீனு 30 நாள் அப்படின்ட்டு, இது சில காரணங்களால் மழை வருது, இல்லை ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, இப்போ வந்து அந்த 8வது நாள் தேவைப்படுற வண்டி 9வது நாள் தான் தேவைப்படுது, இல்லை 10வது நாள் தான் தேவைப்படுது, இது எங்கே தெரியும், நீங்கள் ஒவ்வொரு
ஷார்ட்டும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சீனையும் எடுத்துட்டு அங்கே ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் நாளைக்கு அதை எடுக்க முடியாது, நாளைக்கு அதை பண்ண முடியாதா? அப்போ நீங்கள் கேட்பீங்க கோ டைரக்டர்கிட்ட, சார் என்ன சார் நாளைக்கு வண்டி தேவைப்படுமா, எங்கடா இதே பேலன்ஸ் இருக்குது அங்கே வண்டியை கொண்டு வந்து எங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன சார் பண்ணலாம் வெயிட் பண்ண அப்படின்ட்டு இப்போ அதெல்லாம் இது பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு பேக்கப் முடிஞ்சு டேரக்டரோட பேசிவிட்டு, சார் அப்போ இந்த சீன் எப்போ சார் பண்ணலாம், பைக்கு சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நாளைக்கு ஆகிடும் இதெல்லாம் முடிய, அப்போ நாளானிக்கு சொல்லிடலாமா, சரி ஓகே நாளானிக்கு சொல்லி. இப்போ ரெண்டு நாள் தள்ளி போகுது, பத்தாம் நாள் தான் தேவைப்படுதுன்றப்ப இதை வந்து இந்த சூழலை நீங்கள் வந்து இது பண்ணி கரெக்டாக ஒன்பதாம் நாள் காலையில் மேனேஜர்கிட்ட சொல்லி மறுபடியும் நைட்டு ஞாபகப்படுத்தி அதை கொண்டு வரணும். இந்த வேலையும் வந்து யார் பார்க்கணும், செட்டஸ் செட் ப்ராப்பர்ட்டி பார்க்குற அந்த அசிஸ்டண்டாக. ஓகே, இப்படி அந்த ஹையர் பண்ணுற பொருள் வந்து பதினஞ்சாவது நாள் கடைசி மூணு நாளைக்கு மட்டும் சில பொருட்கள் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணணும், இதே தான் பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த மூணு நாளைக்கு, இது கடைசி மூணு நாள் இருபத்தி ஏழு நாள் ஷூட்டிங் முடிச்சு மூணு நாளைக்கு சில இது தேவைப்படுது அப்படின்றப்ப இருபத்தி அஞ்சாவது நாள் முடிகிறப்பையே நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எது எது எந்தெந்த சீன் முடிஞ்சிருக்குன்ட்டு எல்லாம் நைட்டு பேக்கப் ஆகிட்டு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணு, இது இது பேலன்ஸ் இருக்குது ஓகே இதெல்லாம் முடிஞ்சிடும், அப்போ இருபத்தி ஏழாந்தேதி காலையில் இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட இருபத்தி அஞ்சாந்தேதி நைட்டு பேக்கப் ஆகி போன உடனே மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணியோ அதெல்லாம் ஒரே இடத்துல தான் தங்கியிருப்பீங்க, போயிட்டு சார் இது மாதிரி நாளானிக்கு இது எல்லாம் வந்துடணும் சார், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, நமக்கு அந்த இடத்துல ஒரு மாடு தேவைப்படுது இல்லை ஒரு பத்து ஆடு வேணும், ஆடு ஆட்டுக்குட்டியோட வேணும், ஆடு மேய்க்கிறவங்களும் வேணும், இப்படி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுறது சார், இந்த இடத்துல இந்த மூணு நாளைக்கும் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கார் தேவைப்படுது, அதேமாதிரி பைக் சேசிங் ஒன்று இருக்குது, பைக் சேசிங் ஒரு இருபது பைக்கு நமக்கு வேணும், இருபது பைக்லேயும் ரெண்டு ரெண்டு ஆள் உட்காரணும் அப்படின்ட்டு இந்த ஆர்டிஸ்டெல்லாம் சொல்கிறதெல்லாம் அவர் இன்னொரு அசோசியேட்டு பார்த்துக்குவாங்க, பட் நீங்கள் சொல்லிடணும் எனக்கு இருபது பைக் வேணும் சார் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா தான் அதற்கு ஆள் சொல்கிறது ஆர்டிஸ்ட் சொல்கிறதெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஸ்டோரில் மற்றவங்க யாரும் பண்ணுறது அதெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்க, மற்றவங்க பார்த்துக்கோங்க நீங்களும் பார்த்துக்கணும், அதான் சொன்னல ஏற்கனவே எல்லா வேலையிலையும் கவனம் இருக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். உங்ககிட்ட கேட்டால் எத்தனை பைக்கு தேவை திடீர்னு கேட்பார் டைரக்டர், எத்தனை பைக்கு தேவைப்படுது, இருபது பைக் சார், அவள் இருபது பைக்னால் எத்தனை ஆள் வேணும், ஒரு பத்து பேர் ஒரு முப்பது பேர் இருந்தால் போதுமா, எனக்கு எல்லாத்து எல்லா பைக்லேயும் ரெண்டு ரெண்டு பேர் வரணுமா, இல்லை சில பைக்கில் ஒரு ஆள் வச்சுக்கலாமா, அப்போ நீங்கள் அவர் கேட்குறதுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும், இல்லாமல் இல்லை தெரில சார் அது என்ன பார்த்தாங்களா, அப்புறம் நீ என்ன பண்ணுற, என்ன வேலை பக்கத்தில் ரெடா பண்ணுறேன் அப்படி கேட்பாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு ஸ்பெஷல் காஸ்ட்யூம் சொல்லியிருப்பாங்க, ஒரு ட்ரீம் சீன் ஒன்று இருக்கும், அதுக்கு ஹீரோயின் போடுறதுக்காக என்னடா அந்த காஸ்ட்யூம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போயிட்டே இருக்கும், திடீர்னு பார்ப்பார், பார்த்துட்டு டே சுரேஷ் என்னடா அந்த காஸ்ட்யூம் வந்துருச்சா சொன்னாங்க அப்படின்னு, தெரில சார் அப்படின்னா, ஏன் கேட்டுக்க மாட்டியா நீ அப்படி கேட்பார், ஏன் அவங்க கக்கர் இல்லையா, அதாவது உங்களுக்கும் காஸ்டிங்குக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, அதனால் எதுவும் வந்து எனக்கு அது கிடையாது அப்படி இல்லை, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். காலையில் நீங்கள் ஒரே டீம் தானே, என்ன அந்த காஸ்டியூம் வந்துருச்சா வந்துமா ரெடி ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் வந்துடும் நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு உன் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான், இந்த டைரக்ஷன் டீமுக்குள்ளேயே நிறையா பிரச்சனை வரும், அதை சொன்னல கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டருக்குள்ளேயே பிரச்சனை வரும், மூஞ்சை தூக்கிட்டு இருப்பானுங்க பெரிய சண்டை மாதிரி, அது நம்ம சொல்கிறோம் அந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் தீவிரமாக போயிடுச்சுன்னா பேசாமே படம் முடிகிற வரைக்குமே பேசாமல் இருப்பாங்க, அதனால் நம்ம வந்து அதனால தான் மேக்ஸிமம் எவ்வளோ இதை வந்து அனுசரித்து போக முடியுமோ போயிட்டு நம்ம இலக்கு என்ன, சண்டை போடுறதுக்காக மெட்ராஸுக்கு வந்தோம், சண்டை போடுறதுக்காக வந்து ஒரு படத்தில் வேலை பார்க்குறோம், வேலை கற்றுக்கிறதுக்கு இருக்கிறோம், அது இல்லாமல் இந்த டைரக்டர்கிட்ட வேலை பார்த்தா நமக்கு ஒரு விசிட்டிங் கார்டு நம்ம ப்ரொஃபைலில் கொஞ்சம் வெயிட் ஏறும், இந்த இது வேலை பார்த்தோம் அப்படின்ற, அதற்கு நம்ம சீக்கிரம் படம் பண்ணணுன்றது தான் இலக்கு, அதற்கு தான் நம்ம போகணும், அதனால் இந்த விஷயங்களெல்லாம் எல்லார்ட்டையும் இதான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க, எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிட்டீங்கன்னா தான் எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி வச்சுக்க முடியும், அதனால் மேக்ஸிமம் இது தான் நடக்கும், நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த வண்டி வர சொல்லணும், இல்லை எந்தெந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சைக்கிள் தேவைப்படுதா, இல்லை ஏதாவது ஒரு டேபிள் அன்னைக்கு மட்டும் தேவைப்படுதா, எனக்கா வந்து ஒரு நாள் ஆகிற இதுக்கு வந்து அஞ்சு நாளைக்கு வாடகை கொடுத்துட்டு வச்சுட்டு இருக்க முடியாது, அது இதாகிடும். அப்புறம் மேனேஜர்கிட்ட கேட்பார் எதுக்கு இவ்வளோ பணம் செலவாச்சு இன்றைக்கி ஷூட்டிங்லன்ட்டு, டேரக்டர் கேட்பார் இல்லை ப்ரொடியூசர் கேட்பார், இல்லைங்க இதுக்கெல்லாம் ரெண்டு கொடுத்தோம், ஆனால் யாரா பைத்தியக்கார மாதிரி முன்னாடியே எடுத்து வந்தது, தேவையே ஒரு நாள் தான், எதுக்கு நாலு நாள் இதுக்கு வாடகை கொடுத்தேன், எதுக்கு மூணு நாள் கொடுத்தேன் இப்படி கேட்பார், இல்லை சார் அன்றைக்கி எட்டாவது நாளே போகிற மாதிரி இருந்துச்சு பட்டு தள்ளி போயிடுச்சு, ரெண்டு நாள் தள்ளி போயிடுச்சு, அப்போ எட்டாவது நாள் போகலன்னு தெரியுதில்ல, ஏன் அன்றைக்கி வர சொன்னேன், ப்ரொடியூசரும் மேனேஜர்கிட்ட கேட்பார், அவர் டேரக்டர்கிட்ட சொல்லுவார், டேரக்டர் உங்களை திட்டுவார், இதெல்லாம் நடக்கும். இந்த இக்கட்டுகளெல்லாம்
விளக்கிறதுக்கு செட் கண்டினியூட்டி பார்க்குற நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம், சிறப்பாக வந்து வேலை பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவை தொடர்ந்துச்சுக்குவோம். மற்ற விஷயங்களை வந்து வேறு என்ன இது இருக்குன்றதை அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் நண்பர்களே, தம்பிகளே. நன்றி, வணக்கம்.